இப்போ உங்களுக்கு ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக என்ன காட்ட போகிறேன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ட்ரையாங்கல் இதுக்கு முன்னாடி எங்கேயாவது பார்த்துருக்கீங்களா பாருங்கள். இது செப்பரேட்டர், ஓகேங்களா? இது எல்லா சர்வீஸ் சென்டர்லேயும் எல்லா மொபைல் சென்டர்லேயும் வச்சுட்டு இருப்பாங்க. நான் ப்ரீவியஸ் வீடியோவில் உங்களுக்கு வந்து எக்ஸ்பிளைன் பண்ணேன் எப்படி வந்து மொபைலை பண்ணுறாங்க, எப்படி ஃப்ராட் பண்ணுறாங்க அப்படின்னு. அந்த வீடியோ வேணால் டிஸ்கிரிப்ஷனில் தரேன், வேணால் போய் பாருங்கள். இது பார்த்திங்கன்னா அதை பிரிக்கிறதுக்கான ஒரு மிஷின். உங்கள் மொபைலை கிளாஸில் இருந்தும் அப்படின்னா டச்சில் இருந்தும் டிஸ்பிளேயில் இருந்தும் பிரிக்கிறதுக்கான ஒரு மிஷின் தான் செப்பரேட் மிஷின் சொல்லுவாங்க. இதை இது பார்த்திங்கன்னா நான் வாங்கி கிட்டத்தட்ட ஒரு வருஷத்துக்கு மேலே ஆகுது, எந்த ப்ராப்ளமும் வரல. இது வந்து டிகிரி, அதாவது உங்களுக்கு என்ன வந்து ஹீட்டில் வேணும் அப்படின்றது. நான் எப்பயுமே வந்து மேக்ஸிமம் 100 degrees தான் வைப்பேன். மேலே பார்த்திங்கன்னா அந்த ஹீட் வந்து மேலே வந்து வரும். இது பார்த்திங்கன்னா லப்பர் கவரு. இது வந்து இதுக்கு மேலே தான் நீங்கள் மொபைலை வைக்கணும், டைரெக்டாக வைக்கக்கூடாது. லப்பரை வச்சுட்டு நீங்கள் அதில் ஹீட்டை செட் பண்ணிவிட்டு ஸ்டார்ட் பண்ணிட்டீங்கன்னா அந்த ஹீட் வந்து இன்க்ரீஸ் ஆக ஆரம்பிச்சிடும். நான் வந்து எப்போயுமே 100 தான் வைப்பேன். இந்த மிஷினுக்குன்னு கிடையாது, ஒவ்வொரு மிஷினுக்கு ஒவ்வொரு மாதிரி ஆகும். இந்த மிஷினுக்கு செப்பரேட்டாக இது தான், நீங்கள் வச்சு கால்குலேஷன் பண்ணுறது தான் எவ்வளோ இருக்குது அப்படின்றது. எல்லா மிஷினுக்குமே ஒரே கால்குலேஷன் கிடையாது. நான் இப்போ ஸ்டார்ட் கொடுத்துட்டேன். ஸ்டார்ட் கொடுத்துட்டு அங்கே பார்த்தீங்கன்னா ஹீட் வந்து ஏறுது. இப்போ நான் ஏதாச்சும் ஒரு ஃபோன் கையில் ஒரு மொபைல் இருக்கிறத மேலே வைக்கிறேன். வச்சுட்டு இது மாதிரி தான் உங்களுக்கு செப்பரேட் பண்ணுறப்போ அந்த ஹோலுக்கு நேராக அந்த ரப்பர் ஷீட்டை வச்சுட்டு அதுக்கு மேலே நீங்கள் வந்து மொபைலை வச்சுட்டு கொஞ்சம் நேரம் ஒட்டிங்கன்னா அது ஹீட் ஆகும். அது 100 watt வைக்கணும். நான் உங்களுக்கு எக்ஸாம்பிளுக்காக வச்சு காட்டுறேன். அது மேலே வச்சுட்டு இருங்க, ஷீட் ஓகே கரெக்டாக அந்த நேராக வச்சுட்டு மொபைலை கீழே அது செப்பரேட் மிஷின் மேலே வச்சுட்டு ஸ்டார்ட்னு கொடுத்துட்டிங்க அப்படின்னா அது கிரப்பாக பிடிச்சிக்கும், ரொம்ப ஸ்ட்ராங்காக அதை வந்து இழுத்து பிடிச்சிக்கும். இது எதனால் அப்படின்னா நீங்கள் சப்போஸ் அந்த வந்தது ரெண்டாக பிரிக்கிறீங்க அப்படின்ற பட்சத்தில் என்ன பண்ணாலும் வராது. பிரிக்கின்ற பட்சத்தில் உங்களுக்கு எந்த ப்ராப்ளமும் வராது. ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.